மாலினி, ஒரு முக்கியமான வேலையை பிரகாஷ் சாரை பார்க்க போனோம். நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், என்கிட்ட வேற சாவி இருக்கு. ஸோ உன் வேலை முடிஞ்சதும் யூ ரிலாக்ஸ். ஓகே? யா. ஓகே. வருண், தேங்க்யூ. மார்னிங். ஏய், எங்க போயிருந்த நீ? ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஐ வாஸ் கெட்டிங் வரிட், யூ நோ. எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? பிரகாஷ் சாரை பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்டு வெங்கடேஷ் வீட்டில் போய் படுத்துட்டேன். நான் வீட்டில் இல்லைனா நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பல்ல? பட் ஐ மிஸ்ட் யூ. வேலை இருக்கு, இப்படி பார்க்காதம்மா. எப்போ வருவே? 5 மணி ஆகும். வருண், அந்த விசா மேட்டர் கொஞ்சம் பாரு. ஷுவர் ஷுவர். சிஸ்டர் சிஸ்டர், என்ன ஐயா பிரச்சனை? மாலினிக்கு என்ன உடம்பு சரியில்லையா? ஆறி இல்லல்லோ சிஸ்டர். ஏண்டா ஏண்டா மாலினி எப்போ டியூட்டிக்கு வரும்? ஆறி இல்லல்லோ. மறந்து போய் மாலினிய அவளோட பாய் ஃப்ரெண்டின் வீட்டில் இருக்கா வேண்டிட்டு அவன் வீட்டிலுக்கு அவளும் போய். வீடுங்க அது அடையாறு. எப்போ வரும்? ஆறே இல்லல்லோ. இனி எந்தெங்கிலும் தெரியணுமா? இல்ல வேண்டாம் இல்லையா. கமிங். சார் ஹாய், வாங்க உட்காருங்க. ரொம்ப பிஸி போல இருக்கு. கொஞ்சம் வேலையா இருந்தேன் சார், அதான். உட்காருங்க சார். என்ன சார் இந்த நேரத்தில்? நான் நினைச்சேன். ஹாய் சார். கெட் ரெடி. எங்க? நோ க்வெஸ்சன்ஸ். ரெண்டு பேருக்கும் 5 நிமிஷம். ஏன் என்னன்னு கேட்காம சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. போங்க. எங்க சார்? ஐயய்யா, யோ தமிழில் தானே சொன்னேன், எதுவும் கேட்காம கிளம்புங்க. உனக்கு என்னப்பா வயசு? 26. உனக்குமா? 22. வீட்டில் இருக்கிற வயசா இது? போம்மா, ரெடி ஆகுங்க. போம்மா. சரி போ. போயா சார், காஃபி ஏதாவது? நீ போப்பா. தண்ணி அடிக்கிற டைமில் காஃபி கொடுக்குறியான்னு கேட்குறேன். இறங்கம்மா. ஆ, என்ன சார் உள்ளே உட்காந்துருக்கீங்க? இல்லை சார், வீக்கெண்டில் வயசு பொண்ணும் வயசு பையனும் இருக்க வேண்டிய இடம் இது. என்ஜாய். தேங்க்யூ சார். குட் நைட் சார். உள்ள போகலாமா?
சாரி மாலினி, என்னமோ தெரில, உங்ககிட்ட யாராவது தப்பாக பேசினாலோ இல்லை தப்பாக நடந்துக்கிட்டாலோ என்னால் தாங்கிக்க முடியல. ச்சே, நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? ஜானகி தமிழா? பார்த்தா சேட்டு பொண்ணு மாதிரி இருக்க, அதான் கேட்டேன். என்னை பற்றி சொல்லியிருப்பாங்களே. ம், சரி எழுந்திருச்சு வா. எழுந்திருச்சு வா. வாங்குறல்ல என்ன கூப்பிட்டா இப்படி ஆடி அசைஞ்சு வந்தா எப்படி? சீக்கிரம் வா. உக்காரு, காலமைக்கு விடு. ஏய் என்ன, எல்லாம் ரெண்டு ரெண்டு தடவை சொல்லணுமா? ஆமக்கு நர்ஸா? ஆமா. என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? இல்லை இல்லைப்பா, நான் அவங்களோட பேசிட்டேன். வருண் ஏன் ஆள்? கம் ஆன், டாக் டு தெம். இதெல்லாம் அந்த வயசு பசங்களுக்கு சகஜமான பிஹேவியர். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஆ, ஏதாவது கொடுத்துடலாம். ஏ ஷோர் ஷோர், கூப்பிடுங்க 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 சார். வருண், நேற்று பப்பில் வருண் அடித்தது மாணிக்க நாயக்கர் உள்ள பிள்ளைய. அது யார்? அரசியல் சர்க்கிளில் பெரிய புள்ளி. அவங்க இப்போ அடித்து அந்த கையை உடைக்காமல் பீஸ் பீஸாக வெட்டாமல் விடமாட்டேன்னு குதிக்கிறாங்க. ஐயோ, யூ டோன்ட் பேனிக்மா, இதெல்லாம் அரசியலில் சகஜம். உமனாடி தான் பேசினேன், சால்வாய்டு, பயப்படாத. ரெண்டு நாள் வீட்டு பக்கம் அவனை வரவானான்னு சொல்லி
என் கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்க வச்சுருக்கேன் சார். நான் வருண் கிட்ட கொஞ்சம் பேசலாமா? மொபைலில் பேசுவானா? நான் லேண்ட்லைனில் கனெக்ட் பண்ணுறேன், பேசு. ஹலோ, டே வருண்கிட்ட கொடுறா. ஆ வருண். சாரி மாலினி, பிரச்சனை இந்த அளவுக்கு போகும்னு நான் நினைக்கல.